ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்கு உண்டான தரிசன நேர விவரங்கள். இன்னைக்கு 300 ரூபாய் தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு? இலவச தரிசனம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு? டிக்கெட் உடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனம், இது ரெண்டு சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமலை ரூம் புக்கிங், திருப்பதி ரூம் புக்கிங், ஜனவரி மாதத்துக்கு என்னென்ன லேட்டஸ்ட் புக்கிங் அப்டேட் வந்திருக்கு, இது எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம ரீப்ளே பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, அந்த சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அந்த சேனலோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்கள். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா, உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த அனுபவங்களை நான் பின் பண்ணி வச்சேன்னா, இதுக்கு மேலே திருமலைக்கு போகிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, அவங்களுக்கு பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் அனுபவங்கள். ஃபஸ்ட்டு திருமலை திருப்பதி கோயிலில் இலவச தரிசன டிக்கெட் இன்னைக்கு காலையில் 3:30 மணிலேருந்து கொடுக்குறாங்க. தற்போது வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. திருப்பதியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் பின்புறம் உள்ள கோவிந்தராஜசாமி சித்திரம் 2, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணு விவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், அதே மாதிரி திருப்பதி பஸ் ஸ்டாண்டு கேத்தாப்பில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், மொத்தம் 4 இடங்கள்லையும் இலவச தரிசன டிக்கெட் இன்னைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 டிக்கெட்டுக்கு மேலே கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிற டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3020 இல்லை 3100 டிக்கெட் கிட்ட 3000 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளை காலை டிக்கெட் தான் அவைலபிலிட்டி இருக்கு. இன்னைக்கு உண்டான டிக்கெட் ஃபுல்லாக காலியாகும். பின்பு நாளை காலை 24ஆம் தேதி காலை ஸ்லாட் டிக்கெட் தான் அவைலபிலிட்டி இருக்கு. லைனில் நின்று ஆதார் கார்டு ஜெராக்ஸை காமிச்சு ஒரு டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி மெட்டில் கொடுக்குற திவ்ய தரிசன டிக்கெட்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஸ்ரீவாரி மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால, ஸ்ரீவாரி மெட்டில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வராத காரணத்தினால ஆல்மோஸ்ட் ஒரு 2000 டிக்கெட் கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. ஸ்ரீவாரி மெட்டில் ஒரு நாளைக்கு 5000 திவ்ய தரிசன டிக்கெட், இன்னும் 2000 டிக்கெட் கிட்ட அவைலபிலிட்டி இருக்கிறது வீடியோ மூலமாக உங்களை தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பார்க்கும் நேரம், அதற்கு முன்னாடி நேற்று எவ்வளோ பேர் சாமி தரிசனம் பார்த்தன்ற எண்ணிக்கையை வச்சிடுறேன். 22/10/2023 அன்னைக்கு 77,187 பேர் அதிகமான க்ரௌட், 29,290 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,06,00,000 ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. நேற்று 12 குடோன்களை பக்தர்களை அடைச்சி வச்சிருக்காங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்தது இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 300 ரூபாய் தரிசனமும் இலவச தரிசனமும், இலவச தரிசன டிக்கெட்டும் திவ்ய தர்ஷன் டிக்கெட்டும் காலை ஸ்லாட் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரத்துக்குள்ள நீ காலை ஸ்லாட் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆச்சு. 300 ரூபாய் தரிசனம், 10 மணிக்கு மேலே இருக்க ஸ்லாட் எல்லாமே 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. திவ்ய தரிசனம் மற்றும் இலவச தரிசன டிக்கெட் இரண்டுமே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான நேரம்னு நம்ம எடுத்தோம்னா, கிட்டத்தட்ட பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்குற நேரம் நம்ம கணக்கு போனோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு, அது 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 12 மணி நேரம் வரை இன்னைக்கு பக்தர்களுக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகலாம்னு இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப நார்மலாக இருக்குது. தாராளமாக நீங்கள் தரிசனத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தரிசனத்துக்கு வரலாம், ரொம்ப கூட்டம் நார்மலாக இருக்குது. நான் தொடர் விடுமுறை காரணமாக திருமலை திருப்பதி கோயிலில் மிக அதிகமான பக்தர்கள் க்ரௌடு வரும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ரொம்ப நார்மலாக இருக்குது. தரிசனத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். அடுத்தது திருமலை ரூம் புக்கிங் இன்னைக்கு காலையில் 5 மணிலேருந்து தற்போது வரை திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்காங்க. தாராளமாக லைனில் நின்று ஒரு ரூமை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திருமலையில் லாக்கர்லாம் சகஜமாக கிடைக்குது, தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி திருப்பதியிலையும் கோவிந்தராஜசாமி சத்திரத்திலையும் விஷ்ணுவாசிலையும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க, தாராளமாக நீங்கள் முன்பதிவு டைரெக்டாக போய் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு பக்தர் ஒருத்தவங்க நிறைய பேர் இந்த க்வெஸ்சன்ஸ் ஆட் பண்ணுறீங்க, ஜனவரி மாதத்துக்கு உண்டானது தரிசன டிக்கெட் ஒன்றும் அஃபிஷியலாக அப்டேட் வரலீங்களான்னு கேட்டீங்க. நேற்று நைட் கொடுத்துருக்காங்க, ஜனவரி மாதத்துக்கு உண்டான அஃபிஷியல் அப்டேட் நேற்று நைட் கொடுத்துருக்காங்க. ஜனவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு வந்து 23ஆம் தேதி, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அங்கப்பிரதேஷன் டோக்கன் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணுன்னா நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அங்கப்பிரதேஷன் டோக்கன் இது ஜனவரி மாதத்துக்கு உண்டானது.
ஒரு 10 நிமிடத்துலேயே முடிஞ்சிடும். கொஞ்சம் புக் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பாருங்கள். அடுத்தது சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு உண்டான தரிசன டிக்கெட் ஜனவரி மாதத்துக்கு உண்டானது. இன்றைக்கி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 24ஆம் தேதி நாளை மறுநாள் சாரி நாளை 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நாளை மறுநாள் திருமலை மற்றும் திருப்பதி ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில். தாராளமாக யார் வேணாலும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். வைகுண்டா தூரதர்ஷன் டிக்கெட் ஒன்றும் அப்டேட் வரலைங்க. அப்டேட் வந்து நவம்பர் மாதம் தான் கிடைக்கணுங்கிற வெயிட் பண்ணுங்கள். அந்த அப்டேட் வரும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தற்போது வரைக்கும் அதை பற்றி அப்டேட் இல்லைன்றது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். சரிங்களா? அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அக்டோபர் மாதம் தரிசனம் போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமாக நான் கருதுகிறேன். ஏன்னா சந்திர கிரகணம் வர்றதுனால தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. தரிசனம் ரத்து செய்யப்படுகிறது. என்ன நாள்னா அக்டோபர் 28ஆம் தேதி இரவு 7:05 கோயில் மூடப்படும். இரவு 7:05 அக்டோபர் 28ஆம் தேதி காலை அக்டோபர் 29 காலை 3:15 கோயில் திறக்கப்படும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சந்திர கிரகணம் வர்றது இன்னமும் 29ஆம் தேதி காலையில் 1:05 முதல் 2:22 வரை சந்திர கிரகணம் வருது. அதனால் அக்டோபர் 28ஆம் தேதி இரவு 7:05 மூடுற கோயில் அக்டோபர் 29ஆம் தேதி 3:15 தான் கோயில் திறக்கப்படும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருக்காங்க. அந்த நேரங்களில் திருமலையில் இருக்க அன்னப்பிரசாதன சென்டரமும் செயல்படாதுன்னு தேவஸ்தானம் பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்றத இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். நம்ம பக்தர்கள் கேட்டிருக்க க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸை ரிப்ளை பண்ணும். 28/10/2023 அன்னைக்கு இன்ஃபன்ட் தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. அந்த நாட்களில் இன்ஃபன்ட் தர்ஷன் அலோவ் பண்ணுவாங்க. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக நீங்கள் உங்களோட ஒரிஜினல் அதாவது ஒரிஜினல் ப்ரூஃப் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று ஒரிஜினல் ஒன்று செட் எடுத்துக்கோங்க. சில ஆஃபீஸர் ஒரிஜினல் கேட்குறாங்க, சில ஆஃபீஸர் ஜெராக்ஸே போதுன்றாங்க. அதனால் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் உங்களோட மிஸ்ஸஸோடைய ஆதார் கார்டு ரெண்டு எடுத்து போங்க. சுபதம் இன்ட்ரியை நீங்கள் தரிசனம் பார்க்கலாம். ஒரு வயதுக்கீழ் இருக்கணும் குழந்தை. அடுத்தது ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வாங்க எல்லாரும் போகணுமா இல்லை சிங்கிள் பர்சன் போனால் போதுமா? இல்லைங்கண்ணா, இது சினிமா டிக்கெட் மாதிரி யாரோ ஒருத்தவங்க எட்டுன்னு வந்து எல்லாரும் படம் பார்க்குற மாதிரி கிடையாதுங்க. ஒரு நபரும் எக்ஸாம்பிள் இப்போ 10 பேர் போகிறீங்கன்னா 10 பேரும் லைனில் போய் நிற்கணும். 10 பேர் அவங்கவுங்க ஆதார் கார்டு அவங்கவுங்க கையில் வச்சிருக்கணும். அந்த 10 பேருக்குமே ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த 10 பேருடைய ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வச்சு தான் நம்பரே கொடுப்பாங்க, டிக்கெட்டே கொடுப்பாங்கன்றத இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க, சினிமா டிக்கெட் மாதிரி இது எடுக்க முடியாது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். ஏன்னா இப்போ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகுனா இப்போ டிக்கெட் நான் வாங்கிடுறேன் 10 பேர் டிக்கெட்டை நான் பிளாக்ல விற்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அவங்கவுங்க போய் டைரெக்டாக வாங்கணுன்றது வசம் தான் இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் திருமலையில் ஜனவரி மாதத்துக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கீங்க. 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட். சார் ஐ ஹாவ் புக் டிசம்பர் மந்த் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஐ வில் கெட் ஜனவரி மந்த் கோயிங் டு ஷுபி அவர் அவர்னா சொல்கிறாருன்னா டிசம்பர் மாதத்துக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்காரா? அப்போ ஜனவரிக்கே புக் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. முடியாதுண்ணே. ஒரு தரிசனம் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சாமி தரிசனம் பார்த்ததுக்கு பின்பு தான் திரும்பவும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். இது 300 ரூபாய் தரிசனத்துக்கு பொருத்தமானது. இதுவே நீங்கள் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஜனவரி மாதத்துக்கு உண்டான 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்கண்ணா. சரிங்களா? அடுத்தது திருமலை திருப்பதி கோயிலுடைய எல்லா அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒரு 10 நாளாக நம்ம வீடியோ சுத்தமாக வியூஸ் போகிறது கிடையாது. ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் தொடர்ந்து பக்தர்களுக்கு சேவை செஞ்சுட்ருக்கு டெம்பிள் அப்டேட் சேனல். உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நேற்று ஒரு நைட் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அந்த 300 கிட்ட தான் போச்சு. எப்படி தேவஸ்தான ஊழியர்களை மட்டும் பேட் பிஹேவியர் பண்ணாங்கன்னாலும் உங்கள் டிக்கெட் ஃபேக் டிக்கெட் விற்றாலும் இந்த அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். யாரையும் எங்கேயும் ஏமாந்து விட்டுட்டு வந்துடாதீங்கன்றது என்னுடைய வேண்டுகோளாகவே நான் உங்களுக்கு வச்சுக்கிறேன். நிறைய பேர் திருமலையில் ப்ரைவேட் ரூம்ஸை பற்றி கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ப்ரைவேட் ரூம் எங்கே புக் பண்ணணும் கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன். நமக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சும்மா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம். வேணுன்றாங்க அந்த ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.